குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் போலி தினார் நோட்டுகளை தயாரித்து வெளிநாட்டவர் கைது, இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் புதிய போக்குவரத்து அபராத சட்டங்கள். அடுத்து குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களின் குழந்தைகள் வெளிநாடு செல்ல தந்தையின் அனுமதி கட்டாயம். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகள், குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் குவைத் வேலை வாய்ப்பு சம்பந்தமான செய்திகளும் குவைத் தமிழன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களின் குழந்தைகள் வெளிநாடு செல்ல தந்தையின் அனுமதி கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது. அந்த பயணத்தில் குழந்தையுடன் தாய் அல்லது குழந்தையின் உறவினர் சென்றாலும் இந்த சட்டம் பொருந்துமாம். குவைத்தின் பாஸ்போர்ட் துறையால் தயாரிக்கப்பட்ட சிறப்பு படிவத்தில் தந்தையின் அனுமதி கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டுமாம். குவைத் நாட்டின் உள்ள அனைத்து எல்லை வாயில்களிலும் உள்ள பாஸ்போர்ட் பிரிவுக்கு குவைத் உள்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக உள்ளூர் செய்தித்தாள் ஒன்று செய்திகள் வெளியிட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தின் போக்குவரத்து அபராதங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை குவைத் அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது குவைத் சாலையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டினால் அதற்குள்ள அபராதம் 30 தினாரிலிருந்து 150 தினாராக உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல சிவப்பு விளக்கை மதிக்காமல் சென்றால் அதற்குள்ள அபராதம் 50 தினாரிலிருந்து 150 தினாராக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, தற்போதுள்ள சூழ்நிலையில் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஓமன் அரசு தனது குடிமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அங்கு இருப்பவர்களையும் உடனடியாக ஓமன் திரும்புமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் போலி தினார் நோட்டுகளை தயாரித்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.